இது சோம்பேறித்தனத்தை எப்படி ஓவர் கம் பண்றது? வேலை செயல் செயல் செய்யணும்னு சொல்றீங்க, ஆனா செயல் வந்து இருக்கு, ஆனா வந்து சரி கொஞ்ச நேரம் பொறுத்து செய்யலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சோம்பேறித்தனமா இருந்து பழகிட்டேன். அதுல இருந்து வெளியில வரணும்னா அது என்ன பண்ணணும்? சோம்பேறித்தனம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சலிப்பு. நம்ம வந்து ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சலிப்புங்கிறது மறைஞ்சிடும். நம்ம வந்து நீங்க முக்கியத்துவம் கம்மியா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பெரிய சிக்கல்ல இருக்கிறீங்க, நீ அதுக்கு வந்து இம்மிடியா நீ ஒரு ஊருக்கு போய் தான் ஆகணும், போனாதான் அந்த சிக்கல் தீரும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவீங்க? சோம்பேறித்தனமா வீட்டுல இருப்பீங்களா? இம்மிடியா நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க. ஏன்னா இப்ப நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒரு இன்டர்வியூ போகணும், இன்டர்வியூல வந்து ஒரு காலையில 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, அது போனாதான் உங்களுக்கு வேலை, வேலை கிடைச்சாதான் நம்ம வந்து நம்ம ஏன் பண்ண முடியும், நம்ம குடும்பத்தை வந்து நல்லபடியா கொண்டு போக முடியும் அப்படின்னா நீங்க சோம்பேறித்தனமா விட்டுருவீங்களா? நீங்க வந்து ஒரு சில சமயம் அது மாதிரி வேகமா செயல்படுறதும் இருக்கு, கவனிச்சு பார்த்தா. இல்ல என்ன, அதான் நீங்க எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்க செயல்பட்டுருவீங்க. முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாம் நடத்தும், நீங்களே தேவையில்லாம் முடிவு பண்ண விட்டு எப்படி உங்களுக்கு வேகம் வரும், செயல்படுங்கிற ஆர்வம் வராது பாத்தீங்களா? பல பேர் சொல்லுவாங்க காலையில என்னால நேரமா எந்திரிக்கவே முடியல, எந்திரிக்கிறது அப்படிம்பாங்க. என்னால வந்து காலையில இருந்து நான் நைட்டு ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பேன், காலைல எந்திரிக்கணும், நேரமா எந்திரிக்கணும் பிளான் பண்ணுவேன், ஆனா என்னால காலைல முடியாதும்பாங்க. அவங்களே அவங்களுக்கு ஒரு 6 மணிக்கு பிளைட்னு வச்சுக்கோங்க, பிளைட் டிக்கெட் எடுத்துட்டு கண்டிப்பா போய் ஆகணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா பாருங்க, காலையில வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 1.5 மணி நேரம் முன்னாடி போய் ஆகணும் ஏர்போர்ட்டுக்கு, கண்டிப்பா போயிடுவாங்க. அப்ப என்னன்னா பழசு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாங்க, முக்கியத்துவம் கொடுக்கும் போது அதுக்கான வேலைகள் வந்து தன்னால நடைபெற்றோம். நீங்க சுறுசுறுப்பா இருக்கணுங்கிற முயற்சி கூட பண்ண தேவையில்லை, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமே ஆமாவே உங்களுக்கு வந்து அந்த வேகமும் சுறுசுறுப்பும் வந்துடும். வேலைகளுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கீங்க, தன்னால உங்களுக்கு வந்து சுறுசுறுப்புங்கிறது தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நன்றி. ஓகே ஓகே, வேற 2 கேள்வி ஒண்ணுதானா? அவ்வளவுதான். ஓகே ஓகே.